நேயர்களுக்கு வணக்கம். இந்த வரலாற்று வீடியோ பதிவில் நாம பார்க்க போறது ஒரு அற்புதமான தேசிய பூங்காவை பற்றிய தகவல்கள் தான். நம்பும் தேசிய பூங்காவின் புகைப்படங்களை பார்த்தால் அதன் மொத்த பரப்பளவில் வெறும் ஆறில் ஒரு பங்கு மட்டுமே உள்ளது. மேலும் இந்த புகைப்படம் பாலைவன பகுதியில் உள்ள பினாக்கல் பழங்கால மக்களின் கலை ஆர்வத்தை காண்பிக்கிறது. பகுதியில் இருக்கும் மக்கள் ஆஸ்திரேலியாவின் தென்மேற்கு பகுதியை சேர்ந்தவர்கள். இவர்கள் நியூங்கார் என்று குறிப்பிடப்படுகிறார்கள். இந்த பகுதியில் இருக்கும் இந்த நம்பும் பூங்கா யுவட் மற்றும் வஜுக் மொழி பேசும் மக்களுக்கு சொந்தமானது. இது 1699 ஆண்டு இந்த பகுதியில் உள்ள பினாக்கலை வில்லியம் டாம்பயஸ் மாலுமிகள் கண்டுபிடித்தனர். இந்த பினாக்கல் என்ற பெயர் மிகவும் யதார்த்தமானது என்றாலும் பழங்குடியினர் இந்த பகுதிக்கு நம்பும் என்று பெயரிட்டனர். இது குளிர்ந்த காலத்தில் பூங்காவை சுற்றி செல்லும் நாஸ்பங் ஆற்றினை குறிக்கும். இந்த இடத்தில் சுமார் 6000 ஆண்டுகள் பழமையான கலைப்பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த இடத்தில் சில பழங்குடி மக்களின் ஆக்கிரமிப்புகள் இருந்திருக்க வேண்டும் என்று பலர் நம்புகின்றனர். நம்பும் ஆறு குகைக்குள் மறைவதற்கு முன்னர் பல நீர்த்துளைகளை உருவாக்கியது. இதனால்தான் அங்கு பழங்குடி மக்கள் வசிக்க சாத்தியமானது. நீர்த்துளைகள் மற்றும் குகைகள் இவை இரண்டும் தான் பழங்குடி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் ஒரு அங்கமாக இருந்தது. இந்த இடத்திற்கு பின்னால் பல அரிய அறிவியல் தகவல்கள் இருப்பதாகவும் கூறுகின்றனர். பழங்கால கடல் குண்டுகள் சுண்ணாம்பு நிறைந்த மணல்களாக உடைக்கப்பட்டு வீசப்பட்டதாகவும் கூறுகின்றனர். மழை காலத்தில் இந்த மணல்களில் இருந்து சுண்ணாம்பை வெளியேற்றியதால் குன்றுகளுக்கு கீழே சிமெண்ட் கலந்த மணல்களாக மாறியதாகவும் சில தகவல்கள் உள்ளது. இங்குள்ள பினாக்கள் பழங்காலத்தில் கடல் சங்குகள் உள்நாட்டில் வீசப்பட்டு மண்ணில் சுண்ணாம்பு அதனுடன் ஒன்றிணைந்தது. காலம் போக போக கீழே உள்ள மென்மையான சுண்ணாம்பு கல்கிரீட்டை உருவாக்கியது. பின்னர் மரங்களின் இறப்பு, மண்ணரிப்பு ஆகியவற்றால் கல்கிரீட்டில் இருக்கும் வெடிப்பிலிருந்து வெளியேறி பினாக்களாக மாறியது. இதில் காமிக் உருவங்களாக இருந்தது. சில சர்ச் மற்றும் ஆமை உருவத்திலும் இருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதுபோல் பொக்கிஷமான சுற்றுலா தலமாக அமையும் வரலாற்றை அழியாமல் பாதுகாப்பது நமது கடமையாக கருத வேண்டும். இதுபோல் பல சுவாரஸ்யமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் ஆஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.